இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6:8 வசனம். போதும். வருஷத்தினுடைய தொடக்கத்தில் நாம் இருக்கிறபடியினாலே இந்த 2020 ஆரம்ப நாட்களிலே, ஆரம்ப மாதம், ஆரம்ப நாட்கள், ஆரம்ப வாரம், ஆக இப்படி ஆரம்ப நாட்களிலே நாம் இருக்கிறபடியினாலே அதற்கேற்ற ஒரு வார்த்தை இங்கே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 6:8 அங்கே ஒரு சொற்றொடர் கடைசி வரியில், உங்களை கொண்டு போய் உங்களுக்கு கொடுப்பேன், உங்களை கொண்டு போய் உங்களுக்கு கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். யாத்திராகமம் 6:8 தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொண்டு போய், ரெண்டாவது உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? இந்த 2020 கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பது பற்றி நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், முதல்ல உங்களை கொண்டு போய். சரிங்களா? இப்போ கொண்டு வந்துட்டார், ஆனால் இனிமேல் என்ன செய்ய போகிறாராம்? கொண்டு போய், கொண்டு போக போகிறார். புரிதலா? இந்த 2020 கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆனால் அதோட முடிஞ்சிடல, இன்னும் நம்மளை என்ன செய்யணும், அவர் கொண்டு போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா? ஸோ கொண்டு போய் கடைசியாக என்ன செய்கிறாரா, உங்களுக்கு கொடுப்பேன். புரிதலா? இந்த வருஷத்தினுடைய அந்த பலன், இந்த வருஷத்தினுடைய அந்த நிறைவு, இந்த வருஷத்திற்கான அந்த வாக்குத்தத்தினுடைய நிறைவேறுதல், இவை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். ஸோ உங்களை கொண்டு போய், ரெண்டாவது உங்களுக்கு கொடுப்பேன். அருமையானவர்களே, இது நல்ல ஒரு வேத பகுதி, நல்ல ஒரு அந்த பகுதி. 1:8 வாசிக்கும் பொழுது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேத பகுதியாக நமக்கு அங்கே காணப்படுகிறது. சரிங்களா? 1-8 ஒரே காரியத்தை, ஒரே விஷயத்தை நமக்கு பேசுகிற வசனங்களாக அங்கே காணப்படுகிறது. அருமையானவர்கள், இந்த 8 ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது, அருமையானவர்களை, அதற்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய எதிர்காலமும் நம்முடைய ஐக்கியமும், ஃபியூச்சர் அண்ட் ஃபெலோஷிப். நம்முடைய எதிர்காலமும், அடுத்து நம்முடைய ஐக்கியமும், அவர் ஃபியூச்சர் அண்ட் அவர் ஃபெலோஷிப். அன்பானவர்களே, இந்த 2020 இப்போது 5 தான் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இனி நமக்கு என்ன இருக்கிறது? எதிர்காலம் இருக்கிறது இல்லைங்களா? எதிர்காலம், எதிர்காலம் என்று சொல்லும்போது அது நாளைய தினத்தை குறிக்கும், நாளை மறுநாளை குறிக்கும், இந்த மாதத்தை குறிக்கும், அடுத்த மாதத்தை குறிக்கும், இந்த வருஷத்தினுடைய December 31 அந்த கடைசி மாதம், கடைசி நாள் வரைக்கும் அதை குறிக்கும். இன்னும் நமக்கு ஆண்டவர் எத்தனை வருஷங்களை வச்சிருக்கிறாரோ, எத்தனை ஆயுஷ் நாட்களை வச்சிருக்கிறாரோ, அதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு ஃபியூச்சர், எதிர்காலம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ நமக்கென்று ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, வைத்திருக்கிறார். சரிங்களா? அருமையானவர்களை கவனித்து பாருங்கள். ஆகவே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை நமக்கு அங்கே வைத்திருக்கிறார். அந்த எதிர்காலத்தை பற்றி தான் 8 சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஸோ அருமையானவர்களை கவனியுங்கள். அதாவது நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த எதிர்காலத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறவராக இருக்கிறார். அதே சமயத்தில் நாம் எதிர்பார்க்கிற, நாம் விரும்புகிற அந்த எதிர்காலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ கொண்டு போகிறவர், ரெண்டாவது கொடுக்கிறவர். சரிங்களா? நம் கர்த்தர் யாரு? அவர் முதலாவதாக கொண்டு போகிறவர். சரிங்களா? அவர் கொண்டு வந்தவர் மட்டும் இல்லை இல்லைங்களா? 2019 கொண்டு வந்துட்டார்,
ஆனால் அதோட அவருடைய வேலை முடிஞ்சிடல சரிங்களா. அதோட எனக்கு போதும்னு சொல்லி நாமளும் சொல்ல முடியாது. ஆனால் இனி தான் இருக்குது இல்லைங்களா. இந்த முதல் மாதத்தில் இந்த புது வருஷத்தில் வெறும் அஞ்சே அஞ்சு நாளை தான் நாம் முடிச்சிருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்னால் இன்னும் 361 நாட்கள் இருக்கிறது. இந்த 2020 வந்து என்ன தெரியுங்களா, லீப் இயர் இது தெரியுங்களா. பிப்ரவரியில் இந்த வருஷத்தில் எத்தனை நாள் வருது, 29 நாள் சரிங்களா. பிப்ரவரி 29ஆம் தேதி பிறந்தவங்கள்லாம் இந்த வருஷத்தில் பிறந்த நாள் கொண்டாடலாம் சரிங்களா. ஏன்னா லீப் இயருங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஆகவே அவங்க வருஷம் கேக் வெட்ட முடியாது, வேணும்னா முந்தின நாள் வெட்டிக்கலாம் 28ஆம் தேதி சரிங்களா. ஆனால் கரெக்டாக அந்த 29ஆம் தேதி பிறந்தவங்க சரிங்களா, இந்த வருஷத்தில் அவங்க என்ன செய்யலாம், தாராளமாக பிறந்த நாள் கொண்டாடலாம் சரிங்களா. ஸோ போன வருஷத்தில் அந்த அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது, அடுத்த வருஷமும் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனால் இந்த வருஷத்தில் பிப்ரவரி 29ல் பிறந்தவங்க என்ன செய்யலாம், நல்லா சந்தோஷமாக 4 வருஷத்துக்கு சேர்த்து இந்த வருஷத்தில் அவங்க என்ன பண்ணலாம், பிறந்த நாள் கொண்டாடலாம். அது பிறந்த நாளானாலும் சரி, திருமண நாளானாலும் சரி, என்னமோ. ஒருவேளை இங்கே யாருன்னா அந்த பிப்ரவரி 29ல் பிறந்திருக்கீங்களா, அவங்களுக்கு யாருக்கான வெட்டிங் டே இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சரிங்களா, ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தாராளமாக 4 வருஷத்தையும் சேர்த்து என்ன செய்யலாம், இந்த வருஷத்தில் நல்லா கொண்டாடலாம். ஆக எனவே தான் நான் சொன்னேன், 5 நாட்கள் முடிந்திருக்கிறது, நமக்கு இன்னும் 361 நாட்கள் நமக்கு முன்னால் இருக்கிறது சரிங்களா. அதே போல் ஒரு உண்மை சம்பவம், சில வருஷங்களுக்கு முன்னால் பிப்ரவரி 20ஆம் தேதி அன்னைக்கு தான் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் மரித்து போனார்கள் இல்லைங்களா. ஸோ அவர்கள் மரண செய்தியை கேட்டு இசிஐ ஸ்தாபனத்தினுடைய தலைவர் பிஷப் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடைய மனைவி, அவங்க அந்த மரண செய்தியை கேட்டு அன்னைக்கு என்ன ஆனாங்க, திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த வேகத்தில் மண்டையில் அடிபட்டு அப்படியே கோமா ஸ்டேஜில் போயிட்டாங்க. கடைசியில் அதே பிப்ரவரி மாதத்தில் 29ஆம் தேதி தினகரன் ஐயா அவர்கள் இறந்தபோது, அப்போ வந்து லீப் இயர் அப்போது சரிங்களா, பிப்ரவரி 29 நாள் அன்னைக்கு. ஸோ அந்த அம்மா பிஷப் எஸ்ரா சர்க்கணும் அவங்களுடைய மனைவியும் பிப்ரவரி 29ஆம் தேதி அன்னைக்கு அதே வருஷத்தில் தினகரன் ஐயா இறந்த 9 நாள் கழித்து 29ஆம் தேதி அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அந்த அம்மாவினுடைய நினைவுனால் கூட வருஷம் கொண்டாட முடியாது இசிஐயில் சரிங்களா. ஆனால் இந்த வருஷம் அவங்க நல்ல வருஷம் முந்தின நாளை வச்சு அதை கொண்டாடுறாங்க. இருந்தாலும் அது அவ்வளோவா பொருத்தமாக இருக்காது இல்லைங்களா. கரெக்டாக அந்த டேட்டில் கொண்டாடினா தான் நல்லது இல்லைங்களா. ஸோ அதுபோல் அவங்களுடைய நினைவு நாள் கூட இந்த வருஷத்தில் பிப்ரவரி 29ஆம் தேதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சரி. ஆக கவனியுங்கள் அன்பானவர்களை, அப்போது இந்த பிப்ரவரியில் 29ல் பிறந்தவங்களை எல்லாருக்கும் கூட கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை கொண்டு போய் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் சரிங்களா. அருமையானவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த எதிர்காலத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக அந்த எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அருமையானவர்களை கவனித்து பாருங்கள் சரி. அந்த அவருடைய அந்த எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் முதலாவதாக என்ன பண்ணியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, நமக்கென்று ஆண்டவர் அந்த எதிர்காலத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் முதலாவதாக சரிங்களா. God has promised our future. நம்முடைய எதிர்காலத்தை பற்றி அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார்னா, முதல்ல வாக்கு பண்ணி இருக்கிறார், வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் சரிங்களா. அதை தான் இங்கே நாம் பார்க்குறோம் 8வது வசனத்தில், உங்களை கொண்டு போய் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அது ஒரு வாக்கு தத்தம், இட் இஸ் அ ப்ராமிஸ் சரிங்களா. அது நமக்கு ஒரு வாக்கு தத்தம். ஆக இந்த 2020 மட்டும் கிடையாது, எதிர்காலத்தையே நமக்கென்று கர்த்தர் என்ன பண்ணுறாரா, வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எதிர்காலம் வேணும் இல்லைங்களா. நம்ம எல்லாருக்குமே எதிர்காலம் வேணும் இல்லைங்களா. போதுங்க, வாழ்ந்த காலமெல்லாம் போதும் அப்படியா சொல்கிறோம், அப்படி யாரெல்லாம் சொல்கிறீங்களா, இருந்த காலமெல்லாம் போதுங்க, வாழ்ந்த காலமெல்லாம் போதுங்க அப்படின்னு கிடையாது இல்லைங்களா. ஸோ நமக்கு ஒரு எதிர்காலம் தேவை, நமக்கு ஒரு எதிர்காலம் அவசியம் இல்லைங்களா. அப்போ அன்பான அந்த எதிர்காலத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் சரிங்களா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அப்படி தான் செஞ்சுருக்கிறார். வாசித்து பாருங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் சரிங்களா. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம். எங்களை அழைத்து கொண்டு போய் பார்த்தீங்களா. ஸோ எதிர்காலத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார்.
அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பாருங்க, அவங்களுக்கு வந்து கானான் தேசம், புரியுதோ, அவங்களுக்கு கானான் தேசம். ஆனால் இன்றைக்கு நமக்கு கானான் தேசம் அல்ல, நமக்கென்று ஒரு எதிர்காலம், ரெண்டாவது நமக்கென்று ஒரு பரலோகம். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு நமக்கு, நமக்கு தேசமெல்லாம் கிடையாது இல்லைங்களா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அடிமைப்பட்டு கடந்த ஒரு தேசத்தில் அவங்க இருந்தபடியினாலே அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணார். ஸோ அதைத்தான் இங்கே நாம் பார்க்குறோம். தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு, கவனிச்சிங்களா, மோசே சொல்கிறார் இதை. ஆனால் பிதாக்கள் என்று சொல்லும்போது அதை யாரை குறிக்கிறது, முற்பிதாக்களாக்கிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஸோ இவங்க எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரா, ஆணையிட்டு கொடுத்த, ப்ராமிஸ்டு, ஆணையிட்டு கொடுத்த, வாக்குத்தத்தம் பண்ணின, வாக்குறுதி கொடுத்த, சரிங்களா. ஸோ அப்போ எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அன்றைக்கு முற்பிதாக்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தை அங்கே தமிழில் இல்லை, ஆனால் ஆணையிட்டு கொடுத்த, கவனிச்சிங்களா. நாம் சில சமயத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா, ஆணையிட்டு தரீங்களா, சத்தியம் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இல்லைங்களா. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அரசு ரீதியில் சட்டபூர்வமாக அது வந்து ஆணையிட்டு கொடுக்கத்தக்கதாக, சத்தியம் செய்து அதை கொடுக்கத்தக்கதாக என்ன செய்கிறாங்க, சில விஷயங்களுக்கு நோட்ரி பப்ளிக் கிட்ட போய், அந்த அட்வொகேட்டு கிட்ட போய் அஃபிடவிட் போடுகிறார்கள் இல்லைங்களா. ஸோ கவனிச்சுப்பா, சில சமயத்தை நான் யோசிப்பேன் இல்லைங்களா, நான் பிறக்கிறதுக்கு அஃபிடவிட் வாங்கணுமா, என் பிறந்த தேதிக்கு நான் அஃபிடவிட் வாங்கணுமா இல்லைங்களா. இது எந்த வகையில் நியாயம்னு தெரில இல்லைங்களா. நான் பிறந்ததுக்கான தேதி வந்து டிசியில் இருக்குது, ஆதார் கார்டில் இருக்குது, ஓட்டர் ஐடியில் இருக்குது, எல்லாம் எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க, எங்கள் பேரண்ட்ஸு சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன், இது போதாதுன்னு சொல்லி அந்த நோட்ரி பப்ளிக் அவர் சொல்லணுமா என்னங்க. ஸோ பாருங்கள் சரிங்களா. ஸோ அது வந்து அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு சட்டபூர்வமான ஒரு காரியம். இருந்தாலும் அதை யோசிக்கும் போது ரொம்ப ஜோக்காக இருக்குது இல்லைங்களா. நான் பிறக்கிறதுக்கு வந்து அஃபிடவிட் வாங்கணும், ஒரு நோட்ரி பப்ளிக்கு அவர் வந்து ஆதார சான்றிதழ் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது சரிங்களா. சரி, அதுபோல் அன்பானவர்களை கவனிச்சு, பிறந்ததுக்கு மட்டும் இல்லை, திருமணம் பண்ணினதற்கும் இறந்து போனதற்கும் எல்லாத்துக்குமே இல்லைங்களா. அப்போ கவனிச்சு பாருங்க, அப்போ நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க யார் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அரசு ரீதியில் சட்டபூர்வமாக அது என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது இல்லைங்களா. ஸோ அதுபோல் அன்பானவர்களை இங்கே தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க, ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். கவனிச்சிங்களா, அதுதான். ஸோ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கவனிச்சு பாருங்க, தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி, சரிங்களா. இன்னும் அதாவது அதெல்லாம் இன்னும் நடக்கவே இல்லை, அந்த மோசே காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்னும் நடக்கலை. அழைத்து கொண்டு போய், புரிதான், கொண்டு அதாவது அழைச்சிக்கிட்டே போயிட்டுருக்கிறாரு, அவ்வளோதான். இன்னும் உள்ளே போய் சேரலை, அந்த காணான் இன்னும் அவங்களுக்கு சொந்தத்தனமாக கிடைக்கல, ஆனால் வாக்குறுதி கொடுத்துட்டார், அவ்வளோதான் சரிங்களா. அப்போ வாக்குறுதி கொடுத்த பிற்பாடு அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்கள், அழைத்து கொண்டு போய் அப்புறம் அதை நமக்கு கொடுக்கும்படி, கொடுத்தார்னு சொல்லப்படலை, கொடுக்கும்படி, டு பி கிவன். ஸோ இப்போ புரிதும், ஸோ கொடுக்கப்படும்படி அதுக்காக என்ன பண்ணுறாரு பாருங்கள், எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் 2019 நம்மளை புறப்பட பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. 2020 கொண்டு வந்து சேர்த்து அந்த 2020 கூட ஒவ்வொரு நாளாக நம்மளை என்ன பண்ணுறாரா, புறப்பட பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன சரிங்களா, அதனுடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன, நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும் சரி, நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும். எங்கே நான் நமக்கென்று வைக்க அவர் ஆணையிட்டு கொடுத்துருக்கிற, அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த எதிர்காலத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இன்றைக்கு மாலை வேளையில் நீங்கள் எப்பேற்பட்ட எதிர்காலத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, எப்பேற்பட்ட எதிர்காலம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, அதை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சரி, ரெண்டாவதாக அன்பானவர் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அவர் என்ன சொல்கிறாரு, வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 யோவான் எழுதின சுவிசேஷம் 14 மூன்றாவது வசனம். ஆ
சரி, God has prepared for our future. இப்போ ரெண்டாவது, நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு எதிர்காலத்தை நமக்காக முதல்ல வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, ரெண்டாவது நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? எதிர்காலம் மட்டுமல்ல, இந்த 2020 உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணணுமோ, என்னெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றணுமோ, அதெல்லாத்தையும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது, அவைகளுக்காக அவர் என்ன அந்த காரியங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஆயத்தம் படுத்திக்கிட்டு இருக்கிறார். God has prepared, அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா. ரெண்டு தடவை அந்த வார்த்தை வருது பாருங்க, 2 3 வசனத்திலையும், ரெண்டுல கடைசியில பாருங்க, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். கவனிச்சிங்களா? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இது வந்து அதாவது மரித்து போனவர்களுடைய வீடுகளில் பேசப்படுகிற ஒரு வசனம், அடக்க ஆராதனைகளில் பேசப்படுகிற ஒரு வசனம். ஆனாலும் கூட இன்றைக்கு நான் அந்த கோணத்தில் உங்களுக்கு சொல்லாம, அருமையானவர்களே, இந்த புது வருஷத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவை, நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டியவை, அந்த கோணத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லி ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலம் என்பது எனக்குரிய ஒரு எதிர்காலம். சரிங்களா? நமக்குரிய ஒரு எதிர்காலத்தை அவர் என்ன பண்றாரு, ஆயத்தம் பண்ண போகிறேன் சொல்றார். திரும்ப 2-3 வசனத்தில் பாருங்க, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில். இதுல பாருங்க அன்பானவர்களே, 2 3 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல பிதாவின் வீடு, ஃபாதர்ஸ் ஹவுஸ், பிதாவின் வீடு. சரிங்களா? ஸோ அந்த பிதாவினுடைய முழு வீட்டையும் நாம் எடுத்துக்கிட முடியாது. சரிங்களா? அந்த வீட்டில் நமக்குன்னு ஒரு வாசஸ்தலம் இருக்குங்களா? அதே 2 வசனத்தில் பாருங்கள், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. 3 வசனத்தில், உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. சரிங்களா? ஸோ முதல்ல பிதாவின் வீடு, 2 வாசஸ்தலம், 3 ஸ்தலம். 3 வார்த்தைகள். சரிங்களா? ஸோ அந்த ஸ்தலம் என்பது தான் என்னது, மறுபடியும் அதிலே சொல்கிறார், நான் இருக்கிற இடம், இடம், ஸ்தலம், பிளேஸ். ஸோ முதல்ல ஃபாதர்ஸ் ஹவுஸ், சரிங்களா, பிதாவினுடைய வீடு. 2 வாசஸ்தலங்கள், புரியுதா, ரிசார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது போல வாசஸ்தலங்கள். அந்த பிதாவினுடைய வீட்டில் அன்பானவர்களை, வீடு ஒன்று தான், ஆனால் வாசஸ்தலங்கள் நிறைய. சரிங்களா? வீடு ஒன்று தான், அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஒருத்தர் தான். யார் அவர்? பிதா. இது அது யாருடைய வீடு? என்னுடைய வீடு இல்லை, பிதாவினுடைய வீடு. அந்த பிதாவினுடைய வீட்டில் எல்லாருக்கும் என்ன இருக்கிறது, வாசஸ்தலங்கள் இருக்கிறது. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் உரிய அந்த வாசஸ்தலத்தில் எனக்கும் ஒரு இடத்த கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, அதைத்தான் நாம் இங்கே பார்க்குறோம். நான் அந்த இடம் எப்பேற்பட்ட இடம் பாருங்க, நான் இருக்கிற இடம். கவனிச்சிங்களா? ஸோ என இப்போ இடம் முக்கியமா, நான் இருக்கிற இடம் அது முக்கியமா? ஆமாம். அவர் அதாவது அவர் இல்லாத பல இடங்களும் இருக்கு. சரிங்களா? அவர் இல்லாத பல இடங்கள் இருக்கு, ஆனால் அது நமக்கு தேவையில்லை. அவர் இருக்கிற இடமா பார்த்து எனக்கு கிடைச்சா போதும். சரிங்களா? ஸோ இடம் என்று சொல்லும் பொழுது அன்பானவர்களே, நிறைய இடங்கள் இருக்கிறது இல்லைங்களா, இந்த பூமியில, பரந்த பூமியில ஏராளமான இடங்கள் இருக்கிறது. சரிங்களா? ஆனால் அதே சமயத்தில் இடம் அல்ல, நான் இருக்கிற இடம் அதுதான் நமக்கு முக்கியம். விளக்குதுங்களா? சரிங்களா? அவங்க யார் இருக்காங்களோ இல்லையோ, பாஸ்டர் நல்ல இடமா இருந்தால் சரி, அப்படியெல்லாம் நாம் விரும்பக்கூடாது இல்லைங்களா. அவர் இருக்கிற இடமா நாம் பார்க்கணும். ஸோ அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம், நான் இருக்கிற இடத்துல. ஸோ இடம் முக்கியம் கிடையாது, அவர் இருக்கிற இடம். சரிங்களா? நான் கவனித்து பாருங்கள், இந்த வேதத்தை முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது பரலோகத்தை கூட அப்படி தான் நாம் எடுத்துக்கணும். அதாவது பரலோகம் என்பது முக்கியம் அல்ல, அவர் இருக்கிற பரலோகம் அதுதான் முக்கியம். அப்போ சொல்லப்போனால் பரலோகங்கிறது என்றைக்கோ ஒரு நாள் நான் போய் சேர்ற அந்த இடம் மட்டும் பரலோகம் கிடையாது. ஒருவேளை அவர் இப்போவே என் கூட இருந்தார்னா, இல்லை இங்கே இங்கே அந்த இந்த பூமியில் அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அதுவே எனக்கு என்னது, பரலோகம். ஒருவேளை வீட்டில் அவர் இருக்கிறாரு, அப்போ அந்த வீடு தான் எனக்கு பரலோகம். ஆஃபீஸில் அவர் இருக்கிறார், அப்போ அந்த ஆஃபீஸ் தான் எனக்கு பரலோகம். ஆலயத்தில் அவர் இருக்கிறார், அப்போ அந்த ஆலயம் தான் பரலோகம். இந்த பூமியில் அவர் இருக்கிறார், அப்போ இந்த பூமி தான் நமக்கு பரலோகம். ஸோ பரலோகம் என்பது ரெண்டாந்தரம், செகண்டரி. நமக்குன்னு ஆயத்தம் பண்ண போகிற, நாம் எல்லாரும் ஒரு நாள் போய் சேரப்போகிற அந்த பரலோகம் வேறு. ஆனால் இப்போதைக்கு இப்போ நமக்கு பரலோகம் என்றால் எதுன்னா, அவர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் நமக்கு பரலோகம். அவர் இருந்தாலே நமக்கு அது என்னது, பரலோகம்தான்.
சரிங்களா? அவர் இருந்தாலே நமக்கு பரலோகம்தான். ஆக கவனிச்சு பாருங்க அருமையானவர்களே, ஸோ அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ ரெண்டாவதாக அவர் நமக்கென்று ஒரு எதிர்காலத்தை என்ன பண்ணுறாரு? ஆயத்தம் பண்ணுகிறார். விளக்குதுலாம் இந்த அஞ்சு நாளைக்கும் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு இல்லை? இன்னும் இந்த வருஷத்தில் மீதியான பன்னெண்டு மாதங்களுக்கான பன்னெண்டு மாதங்களுக்குரிய காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி தரப்போகிறார். 361 நாளுக்கான காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி தரப்போகிறார் இல்லைங்களா? ஸோ அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறவர். முதல்ல வாக்கு பண்ணிட்டாரு, இப்போ ரெண்டாவது ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது அங்கே சொல்லப்பட்டுள்ளது வாசிக்கலாம். 1 பேதுரு 1:4 வாசித்து பாருங்கள். ஆ இல்லை சாரி, 2 பேதுரு 1:3-4 தப்பி சரி. இப்போ இங்கே பாருங்க, அடுத்தபடியாக நம்முடைய அந்த எதிர்காலத்தை அவர் என்ன செய்கிறார்னா பாதுகாத்திருக்கிறார். எதிர்காலத்தை பாதுகாக்கிறார் அவர். இப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தை அவர் நமக்கு இங்கே வாக்கு பண்ணி இருக்கிறதாக நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக அந்த எதிர்காலத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. ரெண்டாவது அந்த எதிர்காலத்தை வந்து அவர் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மூன்றாவதாக God has preserved our future. நம்முடைய எதிர்காலத்தை அவர் என்ன செய்கிறார்னா பத்திரப்படுத்தி இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறார். சரிங்களா? பாருங்கள் எப்படியெல்லாம் அவர் பாதுகாக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூன்றாவது வசனத்தில் எதினாலே அவர் அதை பாதுகாக்கிறார்? தம்முடைய திவ்ய வல்லமையினாலே. இருக்குங்களா? மூணாவது வசனத்தில் கடைசி வரியில் திவ்ய வல்லமையினாலே. மறுபடியும் 4 பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அந்த எதிர்காலத்தை பாதுகாக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. சரிங்களா? ஸோ கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஸோ நாம் எதிர்காலம்னு நாம் எதிர்பார்க்குறோம், விரும்புகிறோம், நல்லது. ஆனால் அந்த எதிர்காலத்தில் என்னெல்லாம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 இச்சை உலகம் கேடு, இந்த மூன்று காரியங்கள் அதில் சூழ்ந்திருக்கிறது. புரியுதா? நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் அல்லது ஒவ்வொரு எதிர்காலத்திலையும் இச்சை காணப்படுகிறது, ரெண்டாவது உலகம் காணப்படுகிறது, மூன்றாவது கேடு. சரிங்களா? ஸோ முதல்ல இச்சை, ரெண்டாவது உலகம், கடைசியில் அது நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்த்துருது? ஒரு கேடுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுது. அந்த கேட்டிலிருந்து தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு பாருங்க, தப்பி உங்களையும் என்னையும் அவர் தப்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? ஸோ நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விளங்க, எப்படிப்பட்ட இச்சைகள், துரிச்சைகள் என்னை விழப்பண்ணுமோ, எப்படிப்பட்ட உலகம் என்னை சிக்க வைக்குமோ, அல்லது எப்படிப்பட்ட கேட்டிலே நான் விழுந்து விடுவேனோ என்ற ஒரு பயத்தில் ஒருவேளை நீங்களும் நானும் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு அவர் நம்மை தப்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்களா? ஸோ எல்லா விதமான அந்த கெடுதலுக்கு, அந்த நாசமோசங்களுக்கு, அந்த பயங்கரங்களுக்கு, அந்த பொல்லாப்புகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணுறாரா? ப்ரிசர்வ் பண்ணுறார். சரிங்களா? அதாவது ப்ரொடெக்ஷன் என்பது வேற, ப்ரிசர்வேஷன் என்பது வேற. ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு. ப்ரிசர்வேஷனுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, அதாவது கெட்டு போகாதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு தன்மை. சரிங்களா? கெட்டு போகாத ஒரு தன்மை. ஸோ ப்ரொடெக்ஷன் என்பது வேற, அது பாதுகாப்பு. ஆனால் ப்ரிசர்வேஷன் என்பது நாம் என்ன ஆகக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? அந்த கெட்டு போகிற அந்த 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 வார்த்தை தான் இது, கேட்டுக்கு தப்பி. அப்படின்னா கெட்டு போகிறதற்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாராம்? தப்ப பண்ணுகிறார். இதுதான் யோவான் 3:16 வாசிக்கிறோம் இல்லைங்களா? யோவான் 3:16 என்னது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல். கவனிச்சு பார்த்தீங்களா? கெட்டு போகாமல். ஸோ கெடக்கூடாது சார். நம்முடைய ஆவி கெட்டுறக்கூடாது, நம்முடைய ஆத்மா கெட்டுறக்கூடாது, நம்முடைய அறிவு உணர்ச்சி சித்தங்கள் கெட்டுறக்கூடாது, நம்முடைய சிந்தனா மண்டலம் கெட்டுறக்கூடாது இல்லைங்களா, நம்முடைய அவயவங்கள் கெட்டுறக்கூடாது. ஸோ அப்போ அந்த கெட்டு போகாத படிக்கை, அது அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ ப்ரொடெக்ஷன் என்பது வேற, ப்ரிசர்வேஷன் என்பது வேற.
இதற்கு இன்னும் ஒரு நல்ல உதாரணத்தை உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நேற்று வச்ச மீன் குழம்ப நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் பாருங்க, எதில் வச்சு? ஃப்ரிட்ஜில் வச்சு. அப்போ அந்த ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுது? அந்த மீன் குழம்ப கெட்டு போகாமல் பாதுகாக்குது. கவனிச்சு பார்த்தீங்களா? கெடாமல் பாதுகாக்குது. அந்த தன்மை அதற்கு இருக்கிறது, அந்த குளிர் சாதன பெட்டிக்கு, இல்லைங்களா? ஸோ அந்த ஃப்ரிட்ஜுக்கு அந்த தன்மை இருக்கிறது, கெட்டு போகாமல். ஏன் அப்போ கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறோம்? ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், இல்லைங்களா? யோசித்து பாருங்கள். அப்போ நேற்று வச்ச அந்த குழம்ப நாளைக்கு வரைக்கும், பொதுவாக நேற்று வச்ச மீன் குழம்பு தான் இன்றைக்கி நல்லா இருக்கும், சரிங்களா? அது இன்னும் நல்லா இருக்கணும், ஆனாலும் இன்னும் அது வந்து கெட்டாமல் இருக்கணும்னா என்ன செய்கிறாங்க? அதை ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு அதை பாதுகாக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த அந்த பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லும்போது அங்கே ப்ரொடெக்ஷன் கிடையாது, இட் ப்ரிசர்வ்ஸ், விளங்கலாம்? அது என்ன செய்கிறது? அது பழுதற்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது, விளங்கலாம்? கெட்டு போகாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஸோ நம்முடைய எதிர்காலம் கெட்டு போகாது, நம்முடைய எதிர்காலம் அன்பானவர்களே கேடாய் அது மாறாது. நம்முடைய எதிர்காலத்தை கெட்டு போகிறதற்கு ஆண்டவர் விடுகிறவர் அல்ல. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அவர் தப்ப பண்ணுகிறார், சரிங்களா? இதெல்லாம் எதால பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மூன்றாவது வசனத்துல எதால? திவ்ய வல்லமையினாலே, சரிங்களா? டிவைன் பவர், அவருடைய திவ்ய வல்லமை, தெய்வீக வல்லமையினாலே இதெல்லாத்தையும் அவர் நமக்கு செய்கிறவரா இருக்கிறார். ஆகவே கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. எனவே நமக்கென்று ஒரு எதிர்காலத்தை அவர் என்ன செய்கிறார்? முதல்ல யாத்ராகமம் ஆறுல வாசித்தோம், இல்லைங்களா? கொண்டு போகிறார், அடுத்து கொடுக்கிறார், இல்லைங்களா? மறந்துட்டீங்களா? யாத்ராகமம் கொண்டு போய் அடுத்து கொடுக்கிறார். ஸோ அப்போ கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நமக்குரிய அந்த எதிர்காலத்தை முதல்ல அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ரெண்டாவதாக அவர் அதை ஆயத்தப்படுத்துகிறார். மூன்றாவதாக அவர் அதை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். பாதுகாக்கிறார்னா அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது, ப்ரிசர்வ்ஸ். God has preserved our future. நம்முடைய எதிர்காலத்தை அவர் ரொம்ப பத்திரப்படுத்தி இருக்கிறார். விளக்குதுங்களா? ஒரு விலையேற பெற்ற ஒன்றை நாம் எப்படி பத்திரப்படுத்தி வைப்போமோ அது போல நமக்குரிய எதிர்காலத்தை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? பத்திரப்படுத்தி இருக்கிறார், இல்லைங்களா? இது இன்னாருக்குரிய எதிர்காலம், இது இவங்களுக்குரிய எதிர்காலம். அந்த எதிர்காலத்தை நாம் பத்திரப்படுத்தி ஏற்ற சமயத்தில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரா? பத்திரப்படுத்தி இருக்கிறார், இல்லைங்களா? எரேமியாவில் கூட ஒரு வசனம் இருக்கிறது, நான் உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். எப்படி? ஆமாம், நாமெல்லாம் அனாவசியமாக பார்த்துக்கிடுவோம், ஏனோ தானோன்னு பார்த்துக்கிடுவோம், இல்லை முடிஞ்சால் பார்த்துக்கிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, எரேமியாவில் ஒரு வசனம் இருக்கிறது, நான் உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். பார்த்தீங்களா? என்ன நல்ல ஒரு என்ன அருமையான வசனம். அவர் பார்த்து கொள்றதில் கூட எப்படி பார்த்துக்கிறாரா? நம்மளை மாதிரிலாம் கிடையாது, இல்லைங்களா? மிஸ் ஆயிட்டா மாதிரி, என்னடா பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறிய, நம்ம கேட்போம் பாருங்க, இல்லைங்களா? ஒரு பொருளை ஒருத்தர் கிட்ட கொடுத்து இதை பத்திரமா பார்த்துங்க அப்படின்னா, இல்லைங்களா? இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஒரு வாழைப்பழத்தை ஒருத்தன் கையில கொடுத்துட்டு இதை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னா என்ன அவன் என்ன பண்ணானா? கொஞ்சம் அப்படி பார்த்தானா? என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கொஞ்சம் தோலை உரிச்சாதான் பார்ப்போம், உரிச்சு தான் பார்ப்போமே என்னதான் இருக்குன்னு சொல்லி தோலை உரிச்சானா? அதுக்கப்புறம் என்ன பண்ணானா? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போன்னு சொல்லி டேஸ்ட்டும் பண்ணானா? அதுக்கப்புறம் என்ன பண்ணானா? கொஞ்சம் சாப்பிட்டு தான் பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டானா? கடைசியில் எல்லாத்தையும் சாப்பிட்டே தான் பார்ப்போம்னு சொல்லி எல்லா எங்கடா வாழைப்பழம்னா சாப்பிட்டுட்டாங்கிறான், இல்லை அதை பத்திரப்படுத்துதுனடா வைக்க சொன்ன உன்னே, பத்திரம் பார்த்துக்கதுன்னு சொன்ன உன்னே அப்படின்னு. ஸோ அது போல் ஒரு பொருளை நாம் ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதை பத்திரமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சிடறாங்க? அது அப்போ அந்த 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 நபர் அந்த வாழைப்பழத்தை அவன் வந்து சாப்பிட்டதற்கான காரணம் என்ன? நாம் வாசித்தோம் பாருங்கள், ரெண்டு பேதரில் இச்சை, இச்சை. அப்புறம் இச்சை என்று சொல்லும்பொழுது அது வெறும் அந்த காம உணர்வு மட்டும் கிடையாது, ஒரு பொருள் மேலே இச்சை, ஒரு இடத்தின் மேலே இச்சை, ஒரு நபர் மேலே இச்சை, ஒரு பணத்தின் மேலே இச்சை, மற்ற பிறர் வைத்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தின் மேலே இச்சை, சரிங்க? எனவே தான் ஆண்டவர் சொல், பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக, சரிங்களா? அப்போ அந்த இச்சை தான் கடைசியில் நம்மளை எங்கே கொண்டு போயிடுது தெரியுங்களா? உலகத்திற்குள்ளே கொண்டு போய் அப்புறம் எங்கே கொண்டு போயிடுது? கேடு, கேட்டு, கேட்டுக்கு கேடு. ஸோ அதிலிருந்து நாம் தப்பணும்னா ஆண்டவர் தான் நம்மளை என்ன செய்யணும்? தப்ப பண்ண முடியும்,
விளையாடா. நம்முடைய சொந்த பலத்தால், நம்முடைய சொந்த பராக்கிரமத்தால் என்னால் நான் தப்பிச்சுக்கிடுவேன், நான் தப்பிச்சுக்கிடுவேன், கிடையாது, முடியாது, விளங்குதுலாம். ஸோ அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். அதுபோல் ஆண்டவர் உங்களை என்னையும் அந்த நம்முடைய நல்ல ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக என்ன பண்ணுறாரா, பத்திரப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். சரி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் எனக்கு வேணும்னா அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும், அவரோடு கூட எனக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். சரிங்களா, ஐக்கியம், ஃபெலோஷிப். ஸோ அதனால தான் சொன்னேன், எதிர்காலமும் ஐக்கியமும், ஃபியூச்சர் அண்ட் ஃபெலோஷிப். இப்படிதான் ஹாவ் எ ஃபியூச்சர், ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமைவதாக. இப்போ அடுத்தபடியாக ஹாவ் எ ஃபெலோஷிப் வித் காட். ஒரு நல்ல எதிர்காலம் நமக்கு அமையணும்னா அதுக்காக நான் என்ன செய்யணும் தெரியுங்களா, நான் ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தை உடையவனாக காணப்பட வேண்டும். ஸோ முதல்ல கவனிங்க, ஹாவ் எ ஃபெலோஷிப், அதை முதல்ல ஹாவ் எ ஃபியூச்சர், ரெண்டாவது ஹாவ் எ ஃபெலோஷிப். சரிங்களா, சில சமயத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா, ஹாவ் எ குட் டே, ஹாவ் எ நைஸ் டைம் இல்லைங்களா, ஹாவ் எ குட் ஸ்லீப், உங்களுக்கு ஹாவ் எ சேஃப் ஜேர்னி, அதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் இல்லைங்களா. ஸோ அவங்கள வாழ்த்துற மாதிரி, அதுபோல் ஹாவ் எ ஃபியூச்சர், புரியுதா, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைவதாக, ஹாவ் எ ஃபியூச்சர். அதே சமயத்தில் இப்போ அதை அமையணும்னா நான் என்ன செய்யணும், ஹாவ் எ ஃபெலோஷிப், புரிதலாம், ஐக்கியத்தை நான் என்ன செய்ய வேண்டும், மெயின்டைன் பண்ணணும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், அன்பானவர்கள் ஃபெலோஷிப். இப்போ அந்த ஃபெலோஷிப்பில் அவர் அந்த ஃபெலோஷிப்பை நமக்கு அவர் எப்படி உண்டாக்கி கொடுக்கிறார், வாசித்து பாருங்கள். அதே யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 6 ஏழாவது வசனம், ஏழாவது வசனம். போதும். முதலாவதாக என்னங்க, பர்சனல் ஃபெலோஷிப், புரியுதுமா, God is expecting a personal fellowship with him. உங்களோடு கூட, என்னோடு கூட அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா ஒரு தனிப்பட்ட என்னது, ஐக்கியம், பர்சனல் ஃபெலோஷிப். விளக்குதா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஆண்டவருக்கு என்ன இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். சரிங்களா, தனித்தனியாக நாம் ஒருவேளை குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது 4-5 ஒரு 7-8 நாம் இருக்கலாம், இல்லை சபையாராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்ன வேணும், அவரோடு கூட ஐக்கியம் இருக்க வேண்டும். சரிங்களா, அன்பானவர்கள் கவனிச்சு பாருங்கள். ஸோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. குடும்பத்தில் ஒரு 4 இருக்காங்க, 4 இருக்கும் தனித்தனியாக ஆண்டவரோட என்ன இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும் இல்லைங்களா. பிள்ளை வந்து எங்கள் பேரண்ட்ஸுக்கு ஆண்டவரோட நல்ல ஐக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அல்லது பேரண்ட்ஸு எங்கள் பிள்ளைக்கு ஆண்டவரோட நல்ல ஐக்கியம், சரிங்களா, அவங்க ஐக்கியம் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க ஆண்டவரோட நல்ல ஐக்கியமாக இருக்காங்க, இல்லை கிடையாது, பெற்றோர்களும் பிள்ளைகளுமாக சேர்ந்து எல்லாருமே, சரிங்களா. ஸோ ஒரு வீடாக இருந்தாலும், ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும், சபையாக இருந்தாலும், எல்லாருமா இருந்தாலும், அங்கே அந்த எல்லாருக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஆண்டவரோட வைத்திருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தினால எல்லாருக்கும் எல்லாமே நடக்குங்கிறது கிடையாது. சரிங்களா, அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட ஐக்கியம் இருந்தால் தான் அந்த தேவன் அவங்க அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தேவை அப்படின்னா நான் தான் என்ன செய்யணும், அவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்கணும். சரிங்களா, எங்கள் அப்பா அம்மா ஐக்கியத்தில் இருக்காங்க, இல்லை என் அண்ணன் தம்பிங்க ஐக்கியத்தில் இருக்காங்க, இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே அவரோட நல்ல ஐக்கியத்தில் இருக்காங்க, என்னால் தான் இருக்க முடியல, இல்லை கிடையாது, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவரோடு கூட பர்சனல் ஃபெலோஷிப். அதுக்கு தான் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, 7 வசனத்தில், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு. நீங்கள் எல்லாரும் எனக்கு யாராக இருக்கீங்க, ஜனங்கள், பார்த்தீங்களா, தேவ ஜனங்கள், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு. அப்போ ஜனங்கள் என்று சொல்லும்போது நல்லா கவனிங்க, அப்போ நாம ஜனங்கள், அவர் தேவன். அந்த 7 வசனத்தில் பாருங்க, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு நான் என்னவா இருப்பேன், தேவனா இருப்பேன். சரிங்களா, அப்போ அவர் நமக்கு தேவனா இருக்கிறார், நாம் அவருக்கு ஜனமா இருக்கிறோம். அப்ப சொல்ல போனா நாம் யாரு, தேவ ஜனங்கள், காட்ஸ் பீப்புள். ஸோ இந்த ஐக்கியத்தை தான் ஆண்டவர் இங்க எதிர்பார்க்கிறார். சரிங்களா, நீ யாராகவோ இருந்துட்டு என்னோட ஐக்கியம் பாராட்ட முடியாது, ஐக்கியமா இருக்க முடியாது, என் ஜனமா இருந்து நீ என்னோட ஐக்கியத்துல இரு. விளங்களா, என் பிள்ளையாக இருந்து, என்னுடைய மகனாக இருந்து, என்னுடைய மகளாக இருந்து, என்னுடைய குடிமக்களாக இருந்து, அதைத்தான் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறார். எனக்கு ஜனங்களாய் நீங்கள் இருந்து என்னோடு கூட என்ன செய்யணும், ஐக்கியத்தில் நிலைச்சிருக்கணும். ஸோ அங்கே தான் அந்த பர்சனல் ஃபெலோஷிப்பு கிடைக்கிறது.
மேடம். அப்போ நான் அவருக்கு முதல்ல ஜனமாக இருக்கணும் சார். என் குடும்பத்தில் ஒரு நாலு பேர் அப்படி இருக்காங்க, மீதி பேர் அப்படி இல்லை, கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு. அப்போ அன்பானவர்களை, அந்த அவசியத்தை ஆண்டவர் அங்கே வலியுறுத்துகிறார், சரிங்களா? நீங்கள் எனக்கு வந்து யாராகவோ இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கல. என்னவாகவோ ஏதோ வந்துட்டு போகிறவங்களா, ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் அவரோடு கூட ஐக்கியம் இருக்கிறவர்களா, அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு நீங்கள் ஜனங்களாக இருந்து என்னோட கூட நீங்கள் என்னவாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், சரிங்களா? அப்போ அவர் நமக்கு, நாம் அவருக்கு ஜனமாக இருந்து அவர் நம்மளை என்ன செய்யணுமா, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு. அவர் நம்மளை சேர்த்துக்கணும், சேர்த்து கொண்டு, ஐக்கியம் அதில் வருது பாருங்க, சேர்த்து கொண்டு. அப்படிதான் என்னவா நம்மளை சேர்த்துக்கணும், ஜனங்களாக நம்மளை சேர்த்து கொள்ளணும். அவர் தேவனாக இருந்து நம்மளை ஜனங்களாக அவர் நினைச்சு, ஜனங்கள் என்ற அந்த ஸ்தானத்தில், அந்த நிலையில் நம்மளை வச்சு நம்மளை அவர் என்ன பண்ணணும், சேர்த்து கொள்ளணும். இப்போ அவர் நம்மளை சேர்த்து கொள்ளணும்னா சேரக்கூடிய நிலைமையில் நான் இருக்கணும் முதல்ல, புரியுதா? அப்படி சேர்க்கப்படக்கூடிய நிலைமையில், இல்லை சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த நிலைமையில் நான் இருக்கணும், இல்லைங்களா? இருந்தால் தான் என்ன அவர் என்ன என்ன கொண்டு வர, என்ன செய்வார், இந்த ஆங்கிலத்தில் என்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? லிஸ்ட்டில் என் பேர் இருக்கான்னு பாருங்கள், புரியுதா? என்ரோல், என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். உங்கள் பேர் ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே வந்துருச்சு, சரிங்களா? சில சமயத்தில் என் பேர் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வரலீங்க, சரி ஒரு மூணு லிஸ்ட்டு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லைங்களா? இப்போ மூணு லிஸ்ட்டும் வந்துருச்சு, பேரே இல்லை, அப்போ என்ன அர்த்தம், நோ என்ரோல்மெண்ட்டு, அங்கே சேர்க்கப்படலை, இல்லை? ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, சேர்த்து கொண்டு, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு. அப்போ அவர் சேர்க்கணும்னா நான் அது அந்த மாதிரி இருக்கணும், இல்லைங்களா? அவருடைய ஜனங்களாக நான் இருந்தால் தான் அவர் என்னை சேர்க்க முடியும், இல்லைங்களா? அந்த நிலைமையில், அந்த விஷயம், அந்த அந்த அவர் எதிர்பார்க்குற அந்த விஷயத்தில், அந்த காரியத்தில் நான் இல்லாமல் போகும்போது என்னை அவர் என்ன பண்ண முடியாது, சேர்த்து கொள்ள முடியாது, விளங்குதுங்களா? எனவே அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். ஆகவே உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு, அந்த வார்த்தையில் தான் அந்த பர்சனல் ஃபெலோஷிப், தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் அங்கே காணப்படுகிறது. சரி, இட் இஸ் நாட் ஒன்லி எ பர்சனல் ஃபெலோஷிப், பட் இட் இஸ் எ பவர்ஃபுல் ஃபெலோஷிப், சரிங்களா? இது ஒரு சக்தி மிக்க ஒரு ஐக்கியம், சக்தி வாய்ந்த ஒரு ஐக்கியம், வல்லமை உள்ள ஒரு ஐக்கியம், சரிங்களா? அதை ஆண்டவர் அதே ஏழாவது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, ஒரு சக்தி மிக்க ஒரு ஐக்கியம் அப்படின்னா என்ன தெரியுங்களா, அந்த ஐக்கியத்தை யாராலையும் உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது, முறிக்க முடியாது, அந்த அளவுக்கு அது பலம் வாய்ந்த ஒரு ஐக்கியம், சரிங்களா? பலம் வாய்ந்த ஒரு ஐக்கியம். ஏதோ ஒரு அந்த அயனுக்கெல்லாம் ஆடில் சொல்கிறாங்க பாருங்க, அது அவ்வளோ பலம் மிக்கதான், சரிங்களா? ஏதோ ஏதோ ஒரு அயனை சொல்கிறாங்க, இரும்பு கம்பு கம்பிகளை சொல்கிறாங்க, அது அவ்வளோ பலம் மிக்கதான், யானை பலத்தை காட்டிலும் அவ்வளோ பலம் மிக்கதான். நான் சொல்கிறேன், ஆண்டவரோட நாம வச்சிருக்கிற ஐக்கியம் யானை பலத்தை விட, அந்த இரும்பு பலத்தை விட பலம் மிக்க ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. பலமிக்க எந்த இரும்பையும் கூட என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம், இல்லைங்களா? நல்லா காய்ச்சி 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 என்ன பண்ணிடலாம், அதை உடைச்சிடலாம். ஸோ பலமிக்க ஒரு இரும்புன்னு சொல்ல முடியாது, இல்லைங்களா? அல்லது பலமிக்க யானை அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைங்களா? பலமிக்கது யானையை வந்து நல்ல பலமிக்க யானை. ஆனால் யானை கூட சில சமயத்தில் என்ன ஆகிடுது, இல்லைங்களா? ஒரு சின்ன எறும்பு காதுக்குள்ளே போச்சுன்னா யானை அவுட்டு. அதுக்காக தான் அது காதை என்ன பண்ணுது, எப்போவுமே பாருங்க, காதை அசைக்காம எந்த யானையாவது அப்படி இருக்குமான்னு நீங்க பாருங்க, இருக்காது, சரிங்களா? அது காதுக்குள்ள மட்டும் ஏதாவது ஒன்று போச்சுன்னா போதும், யானை செத்துரும். அதனாலதான் அது அதுக்குள்ள போகக்கூடாதபடிக்கு அது காதை வந்து என்ன செய்யுது, எப்பவுமே விசிறி மாதிரி விசிறிச்சுக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அது போல, அப்போ யானை பலம் மிக்கதுன்னு எப்படி சொல்ல முடியும், இல்லைங்களா? ஒரு சின்ன எறும்பு கிட்ட அதனுடைய உயிர் போயிடுது, ஒரு சின்ன ஒரு பூச்சி கிட்ட அதனுடைய உயிர் போயிடுது. அப்போ யோசித்து பாருங்கள். அப்போ அதுவும் பலம் இல்லை, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த ஐக்கியம் பலம் மிக்க ஒரு ஐக்கியம், சக்தி மிக்க ஒரு ஐக்கியம், சரிங்களா? அதை தான் பவர்ஃபுல் ஃபெலோஷிப். அங்கே சொல்கிறார் பாருங்கள், அதிலேயே ஏழாம் வசனத்தில், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா, விடுவிக்கிறவராய் அவர் இருக்கிறார், விடுதலை பண்ணுகிறவராய் இருக்கிறார். என்னத்தை எதிலிருந்து விடுவிக்கிறார் பாருங்க, எகிப்தியர் அவங்க சுமத்தின சுமைகள், இதிலிருந்து அவர் வந்து நம்மளை என்ன பண்ணுறாராம், விடுவிக்கிறவர்.
ஸோ அவரோடு கூட நான் வைத்திருக்க நான் வைத்து கொள்ளக்கூடிய அந்த ஐக்கியமானதும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பலம் வாய்ந்ததாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எகிப்தினுடைய எகிப்தியர், அப்புறம் அவங்க சுமத்தின சுமைகள் இன்னும் நிறைய இருக்குது. சரிங்களா? சுமைகள் மட்டும் கிடையாது. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தில் பாருங்கள், 1வது வசனத்தில் பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, அதான் 1வது வசனத்தில் பார்வோன். சரிங்களா? 2வது அந்த 1வது வசனத்திலேயே தன் தேசம், அது யாருடைய தேசம்? தன் தேசம்னா பார்வோனுடைய தேசம். இஸ்ரவேல் கிடையாது, கானான் கிடையாது, பார்வோனின் தேசம். சார், அப்போ முதல்ல பார்வோன், 2வது பார்வோனின் தேசம். சரிங்களா? 2 பார்வோனின் தேசம். 3வதாக இன்னொரு காரியம் அங்கே இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். 5வது வசனத்தில் அடிமை, அப்புறம் பெருமூச்சு. 6வது வசனத்தில் மறுபடியும் எகிப்தியர் சுமத்தின சுமைகள், மறுபடியும் அதிலேயே அவர்கள் அடிமைத்தனம். பார்த்தீங்களா? இல்லை, அதெல்லாம் ஆண்டவருது, மகா தண்டனை, அதை ஆண்டவர் கொடுக்கிறார் அவங்களுக்கு. ஸோ கவனிச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படிப்பட்டவைகளிலிருந்து 7வது வசனத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாருனா விடுதலை ஆக்குகிறார். அப்போனா அவர் எவ்வளவு வலிமை மிக்கவராக இருக்கணும் பாருங்கள். இல்லைங்களா? பார்வோன் கிட்ட இருந்து, அவனுடைய தேசத்திலிருந்து, எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, சுமைகளிலிருந்து, இத்தனையிலிருந்து அவர் வந்து விடுவிக்கிறார்னா அப்போ அவர் எப்படி இருக்கணும் பாருங்கள். அவர் எவ்வளவு பலம் மிக்கவராக, வலிமை மிக்கவராக, சக்தி மிக்கவராக அவர் இருக்கணும். இல்லைங்களா? அப்படி இல்லாதவரால் இதெல்லாம் பண்ண முடியுமா? பார்வோன் கிட்ட இருந்து விடுவிக்கிறது, அவனுடைய தேசத்திலிருந்து விடுவிக்கிறது, எகிப்திலிருந்து விடுவிக்கிறது, அந்த சுமையிலிருந்து விடுவிக்கிறது முடியுமா? முடியாது. ஸோ அவங்கள அதிலிருந்தெல்லாம், மொத்தம் 1-2 கிடையாதுங்க, எத்தனை வருது? பார்வோன், 2வது பார்வோனின் தேசம், 3வது எகிப்து, 4வது சுமைகள், 5வது அடிமைத்தனம். சரிங்களா? ஸோ இவ்வளவு காரியங்கள், இவ்வளவு காரியத்திலிருந்து அவர் விடுவிக்கிறார்னா அப்போ அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கணும். அப்போ அந்த வல்லமையுள்ளவரோடு கூட நான் கொண்டு இருக்கிற ஐக்கியமும் எப்படிப்பட்ட ஐக்கியமாக இருக்கும்? வல்லமை உள்ள ஐக்கியமாக இருக்கும். சரிங்களா? அந்த ஐக்கியத்திலிருந்து அவரையும் என்னையும் எதுவுமே பிரிக்காது. இனி எந்த பார்வோன் வந்தாலும் பிரிக்க முடியாது, எந்த எகிப்து வந்தாலும் அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை பிரிக்க முடியாது, எந்த சுமைகள் சுமத்தப்பட்டாலும் அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை பிரிக்க முடியாது, எந்த அடிமைத்தனம் என்னை அழுத்தினாலும் அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது. அப்போனா அந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம்? பலமுள்ள ஒரு ஐக்கியம், சக்தி மிக்க ஒரு ஐக்கியம், பவர்ஃபுல் ஃபெலோஷிப். ஸோ இந்த ஆண்டில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஐக்கியம் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? ஒரு நல்ல எதிர்காலத்தை எதிர்பார்க்கிறோம், இல்லைங்களா? ஒளிமயமான எதிர்காலம், இல்லைங்களா? ஸோ ஒரு நல்ல எதிர்காலம், அதை எதிர்பார்க்க. இப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். சாதாரணமான ஐக்கியம் இல்லை. என்ன ஐக்கியம்? முதல்ல பர்சனல் ஃபெலோஷிப், தனியாக என்னோட உறவாடணும். சரிங்களா? நீ மட்டும் தனியாக, இல்லையா? ஃபேமிலியோட பண்ணுறீங்க, நல்லது. சபையாக பண்ணுறீங்க, நல்லது. சில சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸாக பண்ணுறீங்க, 4-5 பேரோட சேர்ந்து என்னோட ஐக்கியம் கொள்கிறீங்க, நல்லது. ஆனால் தனியாக நீ மட்டும் என்னோட என்ன செய்யணும்? ஐக்கியம் கொள்ளணும். அதான் பர்சனல் ஃபெலோஷிப். நீ எனக்கு ஜனமாக இருந்து, நீ எனக்கு குமாரனாக இருந்து, நீ எனக்கு குமாரத்தியாக இருந்து நான் உன்னோட ஐக்கியம் கொள்ளணும். உன்னை சேர்த்து கொண்டு நான் உன்னோட ஐக்கியம் கொள்ளணும், நீ என்னோட ஐக்கியம் கொள்ளணும். ஸோ பர்சனல் ஃபெலோஷிப். 2வது அந்த ஃபெலோஷிப் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பலம் மிக்கதாய். விளங்குதுங்களா அன்பானவர்களே? ஸோ இந்த வருஷத்தில் அந்த ஃபெலோஷிப்பை கெடுக்கிறதுக்கு சில காரியங்கள் எல்லாம் வரலாம். அங்கே சொல்லப்பட்டுள்ளபடி பார்வோன் வரலாம், பார்வோனின் தேசம் வரலாம், எகிப்து வரலாம், சுமைகள் வரலாம், அடிமைத்தனங்கள் வரலாம். எத்தனை வந்தாலும் அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் என்ன செய்யப்படாது? என்ன செய்யப்படாது? முறிக்கப்படாது. விளங்கலாம்? அது அந்த ஐக்கியத்திலிருந்து நான் விலகி போக மாட்டேன், அந்த ஐக்கியம் உடையாது. ஸோ உடைக்கப்பட முடியாத அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்தில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும், இல்லைங்களா? பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு கப்பல் தயார் பண்ணப்பட்டது, இல்லைங்களா? டைட்டானிக்கு கப்பல். அந்த கப்பல் தயார் பண்ணப்படுகிற போதே என்ன சொல்லி பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு காலமும் உடைக்கப்பட முடியாத கப்பல் அப்படின்னு சொல்லித்தான் அதை தயார் பண்ணாங்க. ஒரு காலமும் எந்த விபத்துலையும் ஒரு காலமும் உடைக்கப்பட முடியாத ஒரு கப்பல் அப்படின்னு தயார் பண்ணாங்க. ஆனால் தயார் பண்ணி அதனுடைய முதல் பயணத்திலேயே பனிப்பாறைகள் மேலே மோதி அது சுக்குநூறாய் உடைந்து விட்டது, இல்லைங்களா? அப்போ உடைக்கப்பட முடியாத கப்பல்னு சொல்லித்தான் தயார் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா என்ன ஆயிடுச்சு?
உடைஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு உடைக்கப்பட முடியாத ஒரு ஐக்கியத்தில் நான் அவரோட இருக்க போறேன்னு சொல்லிட்டு டிசம்பர் 31 அது உடைஞ்சு போயிடக்கூடாது. ஏன் டிசம்பர் 31 நாளைக்குள்ள இல்லை அடுத்த வாரத்துக்குள்ள அடுத்த மாசத்துக்குள்ள உடைஞ்சு போயிடக்கூடாது, சரிங்களா? ஸோ கடைசி வரைக்கும் அந்த ஐக்கியம் பலம் மிக்க ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஆகவே நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறார். அவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.